friends, welcome to Iroda Maji Samayal. இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான பாறை மீனும் வெளை மீனும் வச்சுட்டு இன்னைக்கு ஒரு சூப்பரா ஒரு ஃப்ரையும் ரெண்டு மீனையும் வச்சுட்டு ஒரு சூப்பரான ஒரு மீன் குழம்பு வைக்கலாம். இந்த ரெண்டு மீனும் கலந்து வைக்கும் போது ரொம்ப நல்ல டேஸ்டா ஒரு வித்தியாசமா இருக்கும். அது எப்படி ஈஸியா நல்ல டேஸ்டா ஒரு 10 பேருக்கு மீன் குழம்பு எவ்வளவு டேஸ்டா எப்படி வைக்கலாம்ன்றத பார்ப்போம். நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இப்போ இந்த மீன் ஃப்ரை செய்யறதுக்கு நம்ம வந்து கடையில் எந்த மசாலா வாங்க வேண்டாம். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு 10 பூண்டு, ஒரு இனக்கு கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு, முழு மிளகு போட்டுக்குங்க. குழம்பு மிளகாய்த்தூள் டேபிள் ஸ்பூனில் 3 ஸ்பூன் போட்டுக்குங்க. வேறு எந்த மிளகாய்த்தூளும் நம்ம சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுங்க. கொஞ்சமாக மட்டும் அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா வெங்காயமும் ஈரப்பதம் வரும், ஆனால் பார்த்துக்கிட்டு ஊற்றிக்கணும். பாருங்கள் இப்போ வந்து இந்த மசால் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். இந்த மாதிரி இருந்தாலே நல்ல டேஸ்ட்டாக மீன் குள்ளெல்லாம் வந்து நல்லா உரைச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். பாறை மீன் ஒரு 1.5 கிலோ இருக்கும். நம்ம தலையெல்லாம் எடுத்துட்டோம் இல்லைங்களா, அதனால். அப்புறம் வெளை மீன் ஒரு 1.5 கிலோ இருக்கும். மொத்தம் 3 கிலோ மீனுக்கு நான் இன்றைக்கி மசாலில் உங்களுக்கு அரைச்சி காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள் இந்த மசாலா எல்லாமே எடுத்து இதில் போட்டுக்கலாம். இதில் வந்து முள் இருக்கும், அதனால் பார்த்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பிரட்டிக்கணும். நல்லா பிரட்டி வச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து இதில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ வந்து எல்லா மீனுமே நம்ம வந்து ஒரே நல்லா காலி பண்ண போகிறது கிடையாது. இப்போ வந்து இதை என்ன பண்ண போகிறோம், பாதி மீன் எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே தூக்கி வச்சிடலாம். 2 டப்பாவையும் நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். நம்ம எப்போ மீன் பொரிய நம்ம எப்போ வந்து சாப்பிட போகிறோமோ அப்போ பசங்களுக்கெல்லாம் எடுத்து பொறிச்சு கொடுக்கலாம். வர கெஸ்ட்டுக்கும் நம்ம பொறிச்சு கொடுத்துக்கலாம். இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து நல்லா பொரியணும், கருக விட்டுறக்கூடாது. பொரிஞ்சிருச்சுனாலே நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், இதில் ஒரு இனிக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்குவோம். இதில் 3 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பெருசு பெருசாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு குழம்பு வந்து நிறைய கிடைக்கும். இந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா இது ஃபியூச்சரா கம்பெனி தான். இதில் நல்ல உட்டெல்லாம் வச்சு இந்த ஹேண்டில் வச்சுருக்கிறதுனால நமக்கு வந்து யூஸ் பண்ணுறது ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே கொடுத்துக்கிறேன், பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வரங்கி இருக்கு இல்லையா, இந்த அளவுக்கு இருந்தாலே குழம்பு வந்து நல்லா டேஸ்டாக இருக்கும். வாங்க இப்போ மசால் எப்படி அரைக்கலான்றத பார்ப்போம். இப்போ அரை மூடி அளவுக்கு பெரிய தேங்காய் இருக்கும் இல்லையா, அதில் அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து பல்ஸில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பாருங்க இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் நம்ம பல்ஸில் போட்ட உடனே நல்லா தேங்காய் வந்து நல்லா பூ பூவாக ஆயிடுச்சு. வெங்காயம் வந்து நம்ம வதக்கி வச்சுக்கோ இல்லைங்கன்னா இந்த வெங்காயத்தையும் இதிலே சேர்த்துக்கலாம். பாருங்க இதையும் பல்ஸில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் இப்போ வந்து நம்ம மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. பாருங்கள் கடுகு உளுந்தம்பருப்பை சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. பொடி பண்ணி போட்டுட்டீங்க அப்படின்னா காரம் ஜாஸ்தியாயிரும், அதனால நான் அந்த மாதிரி முழுசாக போட்டிருக்கேன். முழுசாக போட பிடிக்கல அப்படின்றவங்க நீங்கள் ஜீரகம்லாம் போட்டு வெங்காயம் வதக்கும் போது வேணால் நீங்கள் போட்டுக்கீங்க. அதனால் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் ஒரு இனுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுடலாம். இது சின்ன பூண்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு 20 பல்லு பூண்டு போடுறேன். பாருங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இதில் பெரிய தக்காளியை 3 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம்.
நல்லா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுடலாம். சின்ன ஸ்பூனில் கால் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் இந்த எண்ணெயிலேயே இருக்கலையே அதுலேயே போட்டுருங்க. அப்போ மீன் குழம்பு வந்து நல்லா கலர்ஃபுல்லாக ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். இதில் வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இப்போ நல்ல இந்த எண்ணெயிலேயே எல்லாத்தையும் ஒரு வாட்டி பிறக்கி விட்டுட்டிங்கன்னா இதில் இருக்க மிளகாத்தூள் பச்சை வாசம் போயிடும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். ரொம்ப நேரம் வந்து அதை அப்படியே எண்ணெயிலே பொரிய விட வேண்டாம், உடனே தண்ணி ஊற்றிடலாம். தட்டை வச்சு மூடி வச்சுருவோம். லேசாக அந்த மாதிரி ஓப்பன் பண்ண மாதிரி மூடி வச்சுக்கலாம். அப்படின்னா இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்க குழம்பு இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. பாருங்க ஆடை மாதிரி படிஞ்ச மாதிரி இருக்கு. அப்போ அந்த மிளகாத்தூள் வாசம் எல்லாம் போயிருக்கும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை வந்து கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். இது ஊற்றிக்கலாம். தட்டை வச்சு மூடி வச்சிருங்க. லேசாக மூடின மாதிரியே மூடிடுங்க. அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். புளியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சான்னு பார்ப்போம். குழம்பு பாருங்க நல்லா சூப்பராக கொதிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இந்த மசால் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மசாலையும் அதில் ஊற்றிடலாம். பாருங்க இப்போ நம்ம மசாலில் அரைச்ச மிக்சிலேயே நல்ல மசாலெலாம் ஊட்டியிருந்தது. அதில் தண்ணி ஊற்றி அதில் ஊற்றிக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். பாருங்க இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். நல்லா கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் மீன் போட்டுக்கலாம். மீன் குழம்பு கொதிச்சிருச்சான்னு பார்ப்போம். இந்த அளவுக்கு கொதிச்சிருச்சேன். இப்போ இதில் வெள மீனும் பாறை மீனும் வால் இந்த மாதிரி தலைப்பகுதி இருக்கு இல்லைங்களா, இதையும் போட்டுக்கலாம். இப்போ லேசாக ஒரு வாட்டி பிரட்டி விட்டுட்டு ரொம்ப நேரம் மீன் போட்டதுக்கப்புறம் கலக்கி விட்டுட்டே இருக்கக்கூடாது. சும்மா லேசாக ஒரு வாட்டி பிரட்டி விட்டுட்டு தட்டை வச்சு முடிஞ்சு. பாருங்க இப்போ வந்து நம்ம மீன் குழம்பு கொதிச்சிருச்சான்னு பார்ப்போம். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ லேசாக மட்டும் கரண்டியை வச்சு ஒரு கலக்க கலக்கிட்டு இப்போ என்ன பண்ணலாம், மூடியை வந்து லேசாக மூடி வச்சுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்கட்டும், நல்லா ஆடை மாதிரி படிஞ்சு வரும். வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். மீன்லாம் இப்போ பொறிச்சு எடுத்துக்கலாம். நல்லா மசால் தடவி வச்சுருக்கோம் இல்லையா, மீன் பொறிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு ஒவ்வொரு மீனாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. மசாலும் வந்து தெரிஞ்சு வராமல் ரொம்ப நல்லா இருக்கு. பண்ணுங்க இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை வச்சுங்க, அதை வந்து பிச்சு போடுங்க. நல்லா மீன் வந்து பொரிக்கும் போது நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். நல்ல மீன் பொரிஞ்சிருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். மீன் குழம்பு பாருங்க இந்த மாதிரி ஆடை மாதிரி படிஞ்சு வந்தாலே மீன் குழம்பு வந்து இந்த பச்சை வாசம்லாம் போய் நல்லா வந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்க மீனும் நல்லா கொதிச்சு நல்லா வெந்துருச்சு, குழம்பும் வந்து திக்காயிடுச்சு. இந்த மாதிரி வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மீன் குழம்புல 10 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா சூப்பரான நல்லா டேஸ்டான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இதே மாதிரி மீன் வறுவலும் செஞ்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே நீங்கள் வந்து எடுத்து வச்சு பரிமாறுங்க. அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னாங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.